ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அவிச்ச முட்டையை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். இதை நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணால் மசாலா கரிஞ்சிடும். இப்போ இது கூட அவிச்சு வச்சுருக்க முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப பொரிச்சு எடுத்துடாதீங்க. ரொம்ப பொரிச்சிட்டிங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த எக் மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ அதே பேனில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வெடிச்சு வரணும். இது கூட நான் எனக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா நான் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியோட பியூரி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். தக்காளியோட தண்ணியெல்லாம் நமக்கு வத்தி வரணும். பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட தேவைக்கேற்ப உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நமக்கு ரெகுலரா இருக்கிற முட்டை மசாலா மாதிரி இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது கூட ஒரு கால் கப் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் நம்ம சேர்த்து விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ இதுல கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும். அப்புறமா இது கூட நம்ம அவிச்சு வச்ச முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இதுல முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை நான் கொஞ்சமா கீறி வச்சிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மசாலா எல்லாம் முட்டைக்குள்ள போய் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான எக் மசாலா ரெடி ஆகிருச்சு. இது கூட கசூரி மேத்ரி இல்லைனா கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இது சிம்பிளா மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியா கூட இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.